Hello friends, I am Prakash from TNBC Online Academy. So, we are in this video, Vijayanagara மற்றும் பாமணி அரசு பத்தி பார்க்க போறோம். So, இதல part 1 தான் first இப்ப பார்க்க போறோம். விஜயநகர பேரரசு வெற்றி நகரம் என்று அறியப்படும் விஜயநகரம் அரியரர் புக்கர் ஆகிய இரு சகோதரர்களால் கர்நாடகத்தின் தென்பகுதியில் நிறுவப்பட்டது. ஸோ அரிகரன் மற்றும் புக்கர் இவர்கள் இருவரும் வைசால அரசரிடம் வந்து ஃபஸ்ட்டு பணிபுரிஞ்சு வந்தாங்க. பின்னர் வந்து தங்களை வந்து சுதந்திர அரசுகளாக நிலைநிறுத்தி கொண்டு என்ன பண்ணாங்கன்னா 1336 வந்து புதிய அரசுக்கான அடித்தளத்தை வந்து அமைச்சாங்க. ஸோ இவங்க இந்த அரசு அமைக்க காரணமாக இருந்தவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா சிங்கேரி சைவ மடத்தின் தலைவரான வித்யானந்தர் வந்து அப்பணியை கைவிட்டு இருவரையும் என்ன பண்ணாங்கன்னா முஸ்லீம்கள் ஆதிக்கத்திலிருந்து மீட்குமாறு கூறியதாக ஒரு வாய்மொழி மரபு கூறப்படுகிறது. ஸோ இது உண்மையானதா என்னன்னு இது வரைக்கும் நமக்கு தெரியல. இப்புதிய அரசானது வந்து இவர்களது ஆன்மீக குருவான வித்யானந்தருக்கு மதிப்பளிக்கும் வகையில் வந்து வித்யாநகர் என குறிப்பிட்ட கால முறை அழைக்கப்பட்டது. இப்புதிய அரசானது இவர்களது ஆன்மீக குருவான வித்யானந்தருக்கு மதிப்பளிக்கும் வகையில் வித்யாநகர் என குறிப்பிட்ட கால முறை அழைக்கப்பட்டு பின்னர் வந்து விஜயநகரம் எனவும் அழைக்கப்பட்டது. ஸோ விஜயநகர அரசர்கள் வந்து சாளுக்கியரின் முத்திரையான பன்றி அதாவது வராகம் என்று அழைக்கப்படும் உருவத்தை தான் வந்து தங்களது அரச முத்திரையை பயன்படுத்தினாங்க. விஜயநகர அரசர்கள் வந்து சாளுக்கியரின் முத்திரையான பன்றி உருவத்தை வந்து தங்களது அரச முத்திரையை பயன்படுத்தி கொண்டாங்க. இந்த அரசானது வந்து சங்கமம் சாலுவம் துளுவம் ஆரவீடு என நான்கு மரபுகளால் ஆளப்பட்டது. இந்த விஜயநகர அரசானது வந்து சங்கமம் காலம் பார்த்திங்கன்னா 1336 1485 வரைக்கும், அடுத்து சாலுவம் 1485 1505 வரைக்கும், அடுத்து துளுவ மரபு இது வந்து 1505 முதல் 1570 வரை, அடுத்து ஆர வீடு பார்த்திங்கன்னா 1570 முதல் 1646 வரை என நான்கு மரபுகளால் வந்து ஆளப்பட்டது. ஸோ விஜயநகர அரசர்கள் வந்து பாமணி சுல்தான்களை ஒடிசாவை சேர்ந்த அரசுகளுக்கு இடையே மோதல் ஏற்பட கிருஷ்ணா நுங்கபத்ரா நதிகளும் இடைப்பட்ட செழிப்பான பகுதியும் வந்து கிருஷ்ணா கோதாவரி நதிகளும் வந்து இடையே காணப்பட்ட கழிமுக பகுதியை காரணமாக அமைஞ்சது. விஜயநகர அரசர்கள் பாமணி சுல்தான்கள் ஒடிசாவை சேர்ந்த அரசர்களுக்கு இடையே மோதல் ஏற்பட முக்கிய காரணமாக அமைஞ்சது எதுன்னு பார்த்தீங்கன்னா கிருஷ்ணா துங்கபத்ரா நதிகளுக்கு இடைப்பட்ட செழிப்பான பகுதியும் கிருஷ்ணா கோதாவரி நதிகளுக்கு இடையே காணப்பட்ட கழிமுக பகுதியே காரணமாக அமைஞ்சது. ஸோ இதில் இந்த நான்கு வம்சத்தில் ஒவ்வொரு வம்சமாக பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வந்து சங்கம வம்சம். ஸோ சங்கம வம்சத்தைச் சேர்ந்த முதல் இரண்டு சகோதரர்களான அரிகரர் புக்கர் ஆகியோரின் பெரும் துணிச்சலே வந்து வலிமை மிக்க பாமணி சுல்தான்களிடமிருந்து இப்புதிய அரசை வந்து காப்பாற்றியது. சங்கம வம்சத்தைச் சேர்ந்த முதல் இரண்டு சகோதரர்களான அரிகரர் புக்கர் ஆகியோரின் பெரும் துணிச்சலே வந்து வலிமை மிக்க பாமணி சுல்தான்களிடமிருந்து இப்புதிய அரசை வந்து காப்பாற்றியது. ஸோ முதலாம் புக்கருடைய மகனான குமார கம்பனா வந்து மதுரை சுல்தானியத்திற்கு முற்றுப்புள்ளி வைத்ததோடு அங்கு ஒரு நாயக்க அரசரையும் நிறுவினார். முதலாம் புக்கர் என்ன பண்ணுறாருன்னா அவருடைய மகனான குமார கம்பனா மதுரை சுல்தானியத்திற்கு முற்றுப்புள்ளி வைத்ததோடு அங்கு ஒரு நாயக்க அரசரையும் நிறுவினார். ஸோ இந்த குமார கம்பனாவினுடைய மனைவியான கங்கா தேவியால் எழுதப்பட்ட மதுரா விஜயம் என்ற நூலில் வந்து விஜயநகர பேரரசால் மதுரை கைப்பற்றப்பட்டது தெளிவாக கூறப்பட்டுள்ளது. ஸோ இது ஒரு முக்கியமான கொஸ்டின். மதுரா விஜயம் என்னும் நூலை எழுதியவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா குமார கம்மனாவின் மனைவியான கங்கா தேவி தான் வந்து மதுரா விஜயம் என்ற நூலை வந்து எழுதினாங்க. அடுத்து பாருங்கள், புக்கருடைய மகன் இரண்டாம் அரிகரர் வந்து பாமணி சுல்தானிடமிருந்து பெல்காம் கோவா போன்ற பகுதிகளை கைப்பற்றினார். இது இவருடைய போற்றத்தக்க சாதனையாகும். ஸோ இவருடைய மகன் வந்து முதலாம் தேவரையர் என்ன பண்ணுறன்னா ஒடிசாவை சேர்ந்த கஜபதி வம்சத்தினரை தோற்கடித்தார். ஸோ அதாவது இந்த இரண்டாம் அரிகரர் மகன் வந்து முதலாம் தேவராயர், இவர் வந்து ஒடிசாவை சேர்ந்த கஜபதி வம்சத்தினர் என்ன பண்ணார்னா தோற்கடித்தார். ஸோ இவருக்கு பிறகு ஆட்சி பொறுப்பேற்ற இரண்டாம் தேவராயர்
சங்கம வம்சத்தின் மிகச்சிறந்த அரசராவார். ஸோ இந்த கொஸ்டின் கேட்பாங்க, சங்கம வம்சத்தின் மிக சிறந்த அரசர் யாருன்னு பார்த்தீங்கன்னா இரண்டாம் தேவராயர். ஸோ இவர் வந்து தன்னிடம் பணிபுரிவதற்கு வந்து படை வீரர்களுக்கு நவீன போர் பயிற்சி அளிப்பதற்கு இஸ்லாமிய படை வீரர்களை பயன்படுத்தினார். ஸோ இரண்டாம் தேவராயருக்கு பின் பேரரசானது ஆபத்தான சூழ்நிலைக்கு உள்ளானது. ஸோ இதுக்கு அடுத்தது வந்து சங்கம வம்சம் முடிவுற்று சாளுவ வம்சம் வந்து தொடங்குது. ஸோ விஜயநகர பேரரசின் திறமை மிக்க படத்தளபதியான சாளுவ நரசிம்மன் வந்து இச்சூழலை பயன்படுத்தி கொண்டார். இவர் என்ன பண்ணுறாருன்னா, சங்கம வம்சத்தின் கடைசி அரசரான இரண்டாம் விருப்பாட்சி ராயரை வந்து கொலை செய்துவிட்டு தம்மையே பேரரசாக அறிவித்து கொண்டார். விஜயநகர பேரரசின் திறமை மிக்க படைத்தளபதி யாருன்னு கேட்பாங்க, சாளுவ நரசிம்மன். இவர் என்ன பண்ணுறாருன்னா, சங்கம வம்சத்தின் கடைசி அரசரான இரண்டாம் விருப்பாட்சியார் ராயரை கொலை செய்துவிட்டு தம்மையே பேரரசாக அறிவித்து கொண்டார். அடுத்து வந்து சாளுவ நரசிம்மனின் மரணத்துக்கு பிறகு சாளுவ வம்சம் என்ன பண்ணுறா முடிவுக்கு வந்தது. ஸோ இவங்களை பற்றி அந்தளவுக்கு விரிவானது கொடுக்கப்படல. இந்த சாளுவ நரசிம்மன் என்ன பண்ணுறேன்னு இறந்து போயிடுறாரு. அதுக்கப்புறம் இந்த சாளுவ வம்சம் முடிவுக்கு வந்தது. அடுத்து பார்த்திங்கன்னா துளுவ வம்சம். ஸோ துளுவ வம்சம் இவருக்கு பிறகு வந்து திறமைமிக்க படைத்தளபதியான நரசநாயக்கர் வந்து அரியணையை கைப்பற்றி துளுவ வம்சத்தை தொடங்கி வைத்தார். ஸோ துளுவ வம்சத்தின் மிக சிறந்த அரசரான கிருஷ்ண தேவராயர் வந்து விளங்கினார். துளுவ வம்சத்தின் மிக சிறந்த அரசனாக கிருஷ்ண தேவராயர் வந்து விளங்கினார். இவர் வந்து 20 ஆண்டுகள் வந்து ஆட்சி புரிந்தார். துளுவ வம்சத்தை வந்து இந்த கிருஷ்ண தேவராயர் வந்து 20 ஆண்டுகள் ஆட்சி புரிந்தார். ஸோ இவர் ஆட்சி பொறுப்பேற்றவுடன் வந்து துங்கபத்ரா நதி பள்ளத்தாக்கு பகுதியில் வந்து சுதந்திரமாக செயல்பட்டு வந்த தலைவர்களை அடக்குவது அவருடைய முதலாவது தலையாக பணியாக இருந்தது. கிருஷ்ண தேவராயருடைய ஆட்சி வந்து துங்கபத்ரா பள்ளத்தாக்கு பகுதியில் வந்து சுதந்திரமாக செயல்பட்டு வந்த தலைவர்களை அடக்குவது வந்து முதலாவது தலையாக பணியாக இருந்தது. குல்பர்காவை கைப்பற்றுவது அவரது இரண்டாவது இலக்காகும். கிருஷ்ண தேவராயருடைய இரண்டாவது இலக்கு என்னன்னு பார்த்தீங்கன்னா குல்பர்காவை கைப்பற்றுவதாகும். ஸோ போர்ச்சுகீசிய பீரங்கி படை வீரர்களின் துணையோடு வந்து கோல்கொண்டா சுல்தானை வந்து எளிதாக தோற்கடித்தார். இதனைத் தொடர்ந்து வந்து பீஜாப்பூர் சுல்தானிடமிருந்து ரேசூரையும் கைப்பற்றினார். கிருஷ்ண தேவராயர் வந்து மழைநீரை சேமிக்கும் வகையில் வந்து நீர்ப்பாசன குளங்களை நீர்த்தேக்கங்களையும் புரவாக்கினார். கிருஷ்ண தேவராயர் மழைநீரை சேமிக்கும் வகையில் சிறப்பான குளங்களையும் நீர்த்தேக்கங்களையும் உருவாக்குறாரு. ஸோ தனது தலைநகரான அம்பியில் வந்து கிருஷ்ணசாமி கோவில், அசரா ராமசாமி கோவில், விட்டலா சுவாமி கோவில் போன்ற புகழ்பெற்ற கோயில்களை என்ன பண்ணுறாருன்னா கட்டுறாரு. அம்பியில் கிருஷ்ணா சாமி கோவில், அசரா ராமசாமி கோவில், விட்டலா சுவாமி கோவில் போன்ற புகழ்பெற்ற கோயில்களை வந்து கிருஷ்ண தேவராயர் வந்து தன்னுடைய தலைநகரான அம்பியில் வந்து கட்டுறாரு. ஸோ அது மட்டும் இல்லாமல் தான் போர் மூலம் பெற்ற பெரும் செல்வங்களையே வந்து என்ன பண்ணுறாருன்னா தென்னிந்திய கோயில்களுக்கு வழங்கி கோவில்களின் நுழைவாயில் கோபுரங்களை உயர்த்தி கட்டினார். அவரது பெயருக்கு பெருமை சேர்க்கும் வண்ணம் வந்து அந்த கோபுரங்கள் வந்து ராய கோபுரம் என அழைக்கப்பட்டன. ஸோ அடுத்து இந்த கிருஷ்ணதேவர் என்ன பண்ணுறாருன்னா அரேபியாவிலிருந்து ஈரானிலிருந்தும் பெரும் எண்ணிக்கையில் அவர் குதிரைகளை வந்து இறக்குமதி செய்தார். அவை வந்து கப்பல்கள் மூலம் மேற்கு கடற்கரையில் உள்ள விஜயநகர துறைமுகங்களை வந்தடைந்தன. ஸோ இதனால் வந்து சுங்கவரிகள் மூலம் நாட்டின் வருமானம் என்ன பார்த்துச்சுன்னா அதிகரித்தது. ஸோ இதனால் சுங்கவரிகள் மூலம் நாட்டின் வருமானம் அதிகரித்தது. கிருஷ்ண தேவராயர் வந்து கலை இலக்கியத்தையும் ஆதரித்தார். ஸோ அஷ்டதிஜங்கள் எனப்பட்ட 8 இலக்கிய மேதைகள் வந்து அவரின் அவையை வந்து அலங்கரித்தனர். கிருஷ்ண தேவராயர் கலை இலக்கியத்தை ஆதரித்தார். அஷ்டதிஜங்கள் எண்ணப்படும் 8 இலக்கிய மேதைகள் வந்து அவரின் அவையை வந்து அலங்கரித்தன. ஸோ அவர்களில் மகத்தானவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா அல்சானி பெத்தண்ணா. ஸோ இது வெரி வெரி முக்கியமானது. கிருஷ்ண தேவராயர் அவையை அலங்கரித்த அஷ்டதிஜங்களின்
முதன்மையானவர் மற்றும் மகத்தானவர் யார்னு பார்த்தீங்கன்னா அல்சானி பெத்தன்னா. ஸோ இந்த கொஸ்டின் வந்து ஆல்ரெடி கேட்டிருக்காங்க. ஸோ இந்த அஷ்டதிஜகங்களில் எட்டு பேர் காணப்பட்ட இன்னும் ஒருத்தர் யாருன்னு முக்கியமானவர் பார்த்தீங்கன்னா தெனாலி ராமகிருஷ்ணன். ஸோ தெனாலி ராமன் என்று அழைக்கப்படுற தெனாலி ராமகிருஷ்ணன் இன்னொரு இந்த அஷ்டதிகஜங்களின் முக்கியமானவர். ஸோ கிழக்கு கர்நாடகத்தில் நுங்கபத்ரா நதியின் கரையில் உள்ள விஜயநகரம் இருந்த இடம்தான் வந்து தற்போது அம்பி என அழைக்கப்படுகிறது. கிழக்கு கர்நாடகாவில் நுங்கபத்ரா நதி கரையில் உள்ள விஜயநகரம் இருந்த இடம்தான் வந்து தற்போது அம்பின்னு அழைக்கப்படுறது. ஸோ யுனெஸ்கோ வந்து அம்பியை வந்து பாரம்பரிய சின்னமாக அறிவித்துள்ளது. யுனெஸ்கோ நிறுவனம் அம்பியை பாரம்பரிய சின்னமாக அறிவித்துள்ளது. ஸோ விஜயநகர அரசு நாலு மரபில் வந்து ஆட்சி செய்தாங்க. ஸோ அதில் கடைசியானது ஆரவீடு மரபு. ஸோ ராமராயர் வந்து போர்க்களத்தில் கொல்லப்படுறாரு. அவருடைய சகோதரர் திருமலை தேவராயர் என்ன பண்ணுறாருன்னா அரசர் சதாசிவராயுடன் தப்பிக்கிறாரு. தப்பிச்சு வந்து அவர் வந்து எங்கே போகிறாருன்னா சந்திரகிரிக்கு போகிறாரு. ஸோ திருமலை தேவராயன் வந்து விலை மதிக்க முடியாத செல்வங்களோடு சந்திரகிரி சென்றடைந்தார். ராமராயர் வந்து போர்க்களத்தில் கொல்லப்பட்டவுடன் அவருடைய சகோதரர் திருமலை தேவராயரும் ஸோ இன்னொரு அரசர் வந்து சதாசிவராயுடன் வந்து தப்பித்தார். திருமலை தேவராயன் வந்து விலை மதிக்க முடியாத செல்வங்களோடு வந்து சந்திரகிரியை சென்றடைகிறார். அங்கே அவர் வந்து ஆரவிடாட்சியை தொடங்கினார். ஸோ ஆரவிடாட்சி எங்கே தொடங்கப்பட்டதுன்னா சந்திரகிரி. ஸோ ஆரவிடு வம்சத்தினர் வந்து பெனுகொண்டாவில் புதிய தலைநகரை உருவாக்கி சில காலம் வந்து நல்ல நிலையில் வந்து ஆட்சி நடத்தி வச்சுருந்தாங்க. பேரரசில் ஏற்பட்ட உட்பூசல்களாலும் பீஜாப்பூர் கோல்கொண்டா சுல்தான்களின் சூழ்ச்சியாலும் என்ன பண்ணுதுன்னா இந்த விஜயநகர அரசு வந்து வீழ்ச்சி விட ஆரம்பிச்சுது. ஸோ விஜயநகர அரசினுடைய நிர்வாகம் என்னன்னு பாருங்கள். அரச பதவி வந்து பரம்பரையானதாக இருந்தது. அரசர் ஒருவர் இயற்கை எழுதிய பின்னர் வந்து அவருடைய மூத்த மகன் அரசு பதவியேற்பது என்பது கோட்பாட்டின் அடிப்படையில் அமைந்திருந்தது. ஸோ சில சமயம் வந்து ஆட்சி செய்து வந்த அரசர்கள் வந்து தங்களுடைய வாரிசுகளின் பதவியேற்பு அமைதியாக நடைபெற வேண்டும் என்பதற்காக என்ன பண்ணாங்கன்னா பட்டத்துக்கு வந்து இளவரசர்களே நியமித்தனர். சில சமயம் வந்து ஆட்சி செய்து வந்த அரசர்கள் என்ன பண்ணாங்கன்னா தங்களுடைய வாரிசுகளின் பதவியேற்பு அமைதியாக நடைபெற வேண்டும் என்பதற்காக பட்டத்து இளவரசரையே நியமித்தாங்க. ஸோ அரசு உரிமையை சாளுவ நரசிம்மர் முறைகேடாக கைப்பற்றியதால் சங்க வம்சம் வந்து முடிவுற்று சாளுவ வம்சம் வந்து ஆட்சி தொடங்கியது. ஸோ என்ன பண்ணாங்கன்னா இந்த அரசனையதில் சில முறைகேடுகளையும் யூஸ் பண்ணாங்க. அதை எடுத்துக்காட்டு தான் வந்து அரசு உரிமை வந்து சாளுவ நரசிம்மர் வந்து முறைகேடாக கைப்பற்றியதால் வந்து சங்க வம்சம் முடிவுற்று சாளுவ வம்சம் வந்து ஆட்சி தொடங்கியது. ஸோ அரசு பதவியேற்றவர் வந்து வயதில் சிறியதாக இருந்தால் நிர்வாக பணிகளை கவனிப்பதற்காக பகர ஆளுநரை நியமனம் செய்யும் முறை வந்து நடைமுறையில் இருந்தது. ஸோ பகர ஆளுநரை நியமனம் செய்யும் முறை எந்த ஆட்சியில் இருந்ததுன்னு கேட்டிங்கன்னா விஜயநகர அரசு ஆட்சியில் தான் வந்து இந்த நியமன முறை இருந்தது. ஸோ அடுத்து வந்து விஜயநகர பேரரசின் அரசமைப்பு பாருங்கள். பேரரசு வந்து பல்வேறு மண்டலங்கள் அதாவது மாநிலம், நாடுகள் அதாவது மாவட்டங்கள், ஸ்தலங்கள்னா வட்டங்கள், கிராமங்கள் என பிரிக்கப்பட்டிருந்தன. விஜயநகர அரசு காலத்தில் அரசானது வந்து மண்டலங்கள், நாடுகள், ஸ்தலங்கள், கிராமங்கள் என பிரிக்கப்பட்டிருந்தன. ஸோ ஒவ்வொரு மண்டலமும் பார்த்திங்கன்னா மண்டலேஸ்வரர் என்ற ஆளுநரின் கீழே இருந்தது. ஒவ்வொரு மண்டலமும் மண்டலேஸ்வரர் என்ற ஆளுநரின் கீழ் இருந்தது. கிராமமே நிர்வாகத்தின் மிக சிறிய அழகாக இருந்தது. கிராமம்தான் வந்து அவர்களுடைய நிர்வாகத்தின் மிக சிறந்த அழகாக இருந்தது. ஸோ ஒவ்வொரு கிராமத்திலையும் பார்த்திங்கன்னா கிராம சபை என்ற அமைப்பு இருந்தது. இந்த கிராமம் தொடர்பான விஷயங்களை வந்து கவுடா என்று அழைக்கப்பட்ட கிராம தலைவர் தான் நிர்வகித்தார். ஒவ்வொரு கிராமத்திலும் கிராம சபை என்ற அமைப்பு இருந்தது. இந்த கிராமம் தொடர்பான விஷயங்களை வந்து கவுடா என்று அழைக்கப்பட்ட கிராம தலைவர் தான் நிர்வகித்தார். ஸோ பேரரசின் இராணுவம் காலாப்படை, குதிரைப்படை, யானைப்படை ஆகிய பிரிவுகளை கொண்டிருந்தது.
இந்த விஜயநகர பேரரசுடைய இராணுவமானது காலாப்படை, குதிரைப்படை, யானைப்படை ஆகிய பிரிவுகளை கொண்டிருந்தது. இராணுவம் வந்து நவீனமயக்கப்பட்டதால் வந்து விஜயநகர படைகள் வெடிமருந்து ஆயுதங்களை பயன்படுத்தினர். ஸோ வெடிமருந்து ஆயுதங்களும் குதிரைப்படையும் ஒன்றிணைக்கப்பட்டதால் இப்படை வந்து இந்தியாவில் வந்து அதிக அச்சுறுத்தக்கூடிய படையாக இருந்தது. அடுத்து விஜயநகர பேரரசின் பொருளாதார நிலை பாருங்கள். அக்கால உலகம் அறிந்திருந்த மிகவும் செல்வ செழிப்பு மிக்க அரசுகளில் ஒன்றாக விஜயநகர பேரரசு திகழ்ந்தது. ஸோ 15-16 நூற்றாண்டுகளில் பேரரசுக்கு வருகை புரிந்த பல அயல்நாட்டு பயணிகள் வந்து தங்கள் பயண குறிப்புகளில் வந்து பேரரசின் செல்வங்கள் மேன்மை குறித்து புகழாரம் சூட்டியுள்ளனர். ஸோ விஜயநகர பேரரசர்கள் வராகன் என்னும் பெயரில் வந்து அதிக எண்ணிக்கையிலான தங்க நாணயங்களை வந்து வெளியிட்டாங்க. விஜயநகர பேரரசர் வந்து வராகன் என்னும் பெயரில் அதிக எண்ணிக்கையான தங்க நாணயங்களை வெளியிட்டாங்க. ஸோ இது வந்து முக்கியமான கொஸ்டின். விஜயநகர பேரரசு வெளியிட்ட தங்க நாணயத்தின் பெயர் என்னென்னா வராகன். அடுத்து அவர்களுடைய வேளாண்மை பற்றி பாருங்கள். சிறந்த நீர்ப்பாசன முறைகளை கடைபிடிப்பதன் மூலம் வந்து நாட்டின் வெவ்வேறு பகுதிகளில் வேளாண்மை ஊக்குவிப்பதே விஜயநகர அரசர்களின் கொள்கையாக இருந்தது. அரசுக்கு வந்து அடுத்தபடியாக வேளாண்மை முன்னேற்றம் அடைய செய்யும் பொருட்டு நில சுவாந்தாரர்கள் கோயில்களிலும் நீர்ப்பாசன அரசியலிலும் முதலீடு செய்தனர். ஸோ போர்ச்சுகீசிய கட்டுமான கலைஞர்களின் உதவியுடன் மிகப்பெரிய ஏரி கட்டப்பட்டதாக பாரசீக பயணி அப்துல் ரசாக் வந்து குறிப்பிட்டுள்ளார். ஸோ விஜயநகர பேரரசில் வந்து போர்ச்சுகீசிய கட்டுமான கலைஞர்களின் உதவியுடன் மிகப்பெரிய ஏரி கட்டப்பட்டதாக பாரசீக பயணியான அப்துல் ரசாக் வந்து குறிப்பிட்டுள்ளார். ஸோ ஏரியிலிருந்து நகரின் பல பகுதிகளுக்கு ஏரி நீரை கொண்டு செல்வதற்கும் ஏதுவாக கால்வாய்கள் கட்டப்பட்டன. ஸோ நகரத்தில் பல்வகைப்பட்ட வேளாண் பட்டங்கள் பெருமளவில் என்ன பண்ணன இருப்பு வைக்கப்பட்டிருந்தன. ஸோ நகரத்தில் வந்து பல்வகைப்பட்ட வேளாண்மை பண்டங்களும் பெருமளவில் வந்து இருப்பு வைக்கப்பட்டிருந்தன. ஸோ அடுத்து அவர்களுடைய குடிசை தொழிலை பற்றி பாருங்கள். விஜயநகரின் வேளாண் உற்பத்திக்கு அதனுடைய பல வகையான குடிசை தொழில்கள் உதவி புரிந்தன. நெசவு தொழில், சுரங்கத் தொழில், உழவு தொழில் ஆகிய வந்து விஜயநகரின் முக்கிய தொழில்களாகும். ஸோ கில்டுகள் என்று அழைக்கப்படும் தொழில்சார் அமைப்புகள் வந்து கைவினை குடிசை தொழில் முறைப்படித்தன. கில்டுகள் என்று அழைக்கப்படும் தொழில்சார் அமைப்புகள் கைவினை குடிசை தொழில்களை முறைப்படுத்தன. ஸோ கைவினைஞர்களும் வர்த்தகர்களும் தனித்தனியே கில்டுகள் இருந்ததாக அப்துல் ரசாக் குறிப்பிட்டுள்ளார். கைவினைஞர்களுக்கும் வர்த்தகர்களுக்கும் தனித்தனியே கில்டுகள் இருந்ததாக அப்துல் ரசாக் வந்து குறிப்பிட்டுள்ளார். ஸோ அடுத்து இவர்களுடைய வாணிகம் பாருங்கள். உள்நாட்டு கடற்கரையோர கடல் கடந்த வாணிகம் வந்து செழித்துவங்கியிருந்தது. இவ்வணிகம் வந்து சீனாவிலிருந்து வந்த பட்டு, மலபார் பகுதியைச் சேர்ந்த வாசனைப் பொருட்கள், பர்மாமையிலிருந்து பெறப்பட்ட விலை வந்து ஆபரண கற்கள் ஆகியவற்றை மையமாக கொண்டு இயங்கியது. ஸோ பாரசீகம், தென்னாப்பிரிக்கா, போர்ச்சுகல், அரேபியா, சீனா, தென்கிழக்கு ஆசிய நாடுகள், இலங்கை ஆகிய நாடுகளுடன் விஜயநகரம் வந்து வணிக தொடர்பு வந்து கொண்டு இருந்தாங்க. ஸோ இவர்களுடைய இலக்கிய பங்களிப்பு பாருங்கள். இது ஒரு வெரி வெரி முக்கியமானது. கிருஷ்ணதேவராயர் வந்து அமுக்த மால்யா என்னும் காவியத்தை வந்து தெலுங்கு மொழியில் இயற்றினார். ஸோ கிருஷ்ணதேவராயர் அமுக்த மல்யா என்னும் காவியத்தை எந்த மொழியில் ஏற்றினார்னு கேட்டிருக்காங்க. ஆல்ரெடி தெலுங்கு மொழியில் வந்து ஏற்றினார். அடுத்து வந்து சமஸ்கிருத மொழியில் வந்து ஜாம்பாவதி என்னும் நூலை வந்து இந்த கிருஷ்ணதேவராயர் வந்து எழுதினார். சமஸ்கிருத மொழியில் ஜாம்பாவதி என்னும் நாடக நூலையும் கிருஷ்ணதேவராயர் எழுதினார். அடுத்து பாருங்கள், பாண்டுரங்க மத்தியம் என்னும் நூலை வந்து தெனாலிராமன் எழுதினார். ஸோ தெனாலிராமன் தான் தெனாலி ராமகிருஷ்ணன் என்று அழைக்கப்படுறாரு. இவர் வந்து பாண்டுரங்க மத்தியம் என்னும் நூலை வந்து எழுதுகிறாரு. ஸோ அமுக்த மால்யா வந்து தெலுங்கு இலக்கியத்தின் தலை சிறந்த நூலாக கருதப்படுகிறது. வெரி வெரி இம்பார்ட்டன்ட். தெலுங்கு இலக்கியத்தின் தலை சிறந்த நூலாக கருதப்படுவது எதுன்னு பார்த்தீங்கன்னா அமுக்த மால்தா. ஸோ இந்நூல் வந்து பெரியாழ்வாரின் மகளான கோதை தேவியை பற்றியதாகும். இந்த அமுக்த மால்யா என்னும் நூல் வந்து பெரியாழ்வாரின் மகனான கோதை தேவியை பற்றியதாகும். ஸோ அமுக்த மால்யதா என்பதற்கான பொருள் என்னன்னு பார்த்தீங்கன்னா தான் அணிந்த பின்னர் கொடுப்பவர் என பொருள். அமுக்த மால்யா என்பதற்கு தான் அணிந்த பின்னர் கொடுப்பவர் என பொருள். ஸோ அடுத்து விஜயநகர பேரரசின் கட்டிடக்கலை பற்றி பாருங்கள்.
விஜயநகர அரசர்களின் கோவில் வந்து கட்டுமான நடவடிக்கைகள் ஒரு புதிய பாணியை உருவாக்கின. இது விஜயநகர பாணி என அழைக்கப்பட்டது. ஸோ பெரும் எண்ணிக்கையிலான வடிவத்தில் வந்து பெரிய தூண்களும் அவற்றில் இடம்பெற்றுள்ள சிற்ப செதுக்கல் வேலைப்பாடுகளும் விஜயநகர பாணியின் தனித்துவ அடையாளங்களாக காணப்படுகின்றன. இச்சிற்பங்களில் செதுக்கப்பட்டுள்ள விலங்குகளின் குதிரை வந்து அதிகமாக இடம்பெற்றுள்ளது. ஸோ சிறப்பு நிகழ்வுகளின் போது என்ன பண்ணுவாங்கன்னா, கடவுள்களின் காட்சிப்படுத்த சிறப்பு உயர்ந்த மேடைகளுடன் கூடிய மண்டபங்களும் திறந்த வெளி அரங்குகளும் கட்டப்பட்டன. ஸோ விஜயநகர பேரரசில் சிறப்பு நிகழ்வுகளின் போது கடவுள்களை காட்சிப்படுத்த என்ன பண்ணுவாங்கன்னா, உயர்ந்த மேடைகளுடன் கூடிய மண்டபங்களும் திறந்த வெளியை அரங்கங்களும் கட்டப்பட்டன. ஸோ இதோடு இவர்களுடைய நிர்வாகமும் வணிகம் எல்லாம் முடியுது. ஸோ இவர்களுடைய முடிவு வந்து என்னன்னு பார்க்கலாம். தலைக்கோட்டை போரும் விஜயநகர பேரரசின் வீழ்ச்சியும். ஸோ தலைக்கோட்டை போரில் தான் வந்து விஜயநகர பேரரசு வீழ்ச்சி அடையுது. ஸோ எப்படின்னு பாருங்கள், கிருஷ்ணதேவராயரை தொடர்ந்து அவருடைய இளைய சகோதரர் அச்சுதாராயர் வந்து ஆட்சி பொறுப்பேற்றார். இவருடைய ஆட்சி காலத்தில் வந்து இவருக்கு பின்னர் அரியணை ஏறிய முதலாம் வேங்கடர் காலத்திலும் முக்கிய நிகழ்வுகள் எதுவும் இடம்பெறவில்லை. ஸோ இவர்களுக்கு பின்னர் வந்து குறைந்து வயதை கொண்ட சதாசிவராயர் முடிசூட்டப்பட்டார். பகர ஆளுநராக பொறுப்பேற்றிருந்த ராமராயர் பேரரசின் திறமை மிக்க தளபதியாக ஆவார். ஸோ சதாசிவராயர் வந்து அரசு பதவியேற்கும் வயது வந்த பின்னரும் கூட அவரை என்ன பண்ணுறாருன்னா, பெயரளவிற்கு அரசராக வைத்து கொண்டு ராமராயர் உண்மையான அரசராக ஆட்சி புரிந்தார். இச்சமயத்தில் வந்து விஜயநகருக்கு எதிராக வந்து போர் புரிவதற்கான தக்கான சுல்தான்கள் ஓர் அணியில் வந்து திரண்டாங்க. ஸோ எதிரிகளின் கூட்டுப்படைகள் வந்து 1565 தலைக்கோட்டை என்னும் இடத்தில் வந்து விஜயநகர படைகள் என்ன பண்ணுறாங்கன்னு எதிர்கொள்கிறாங்க. ஸோ ரக்ஷக தங்கடி, அதாவது தலைக்கோட்டை போர் என்று அறியப்பட்ட போரில் வந்து விஜயநகரம் தோற்கடிக்கப்படுது. ஸோ 1565 தலைக்கோட்டை போரில் வந்து விஜயநகர பேரரசானது தோற்கடிக்கப்படுது. இதனை தொடர்ந்து என்ன பண்ணுறது, நகரம் கொள்ளையடிக்கப்பட்டது. பயங்கரமான மனித படுகொலைகள் அரங்கேறியது. அனைத்து கட்டிடங்களும் அரண்மனைகளும் கோவில்களும் என்ன பண்ணுறன அழிக்கப்பட்டன. ஸோ விஜயநகர பேரரசு எந்த போரின் போது தோற்கடிக்கப்பட்டு அழிக்கப்பட்டதுன்னா, தலைக்கோட்டை போர் 1565. ஸோ இந்த தலைக்கோட்டை போர் ராட்சச தங்கடி என்று அழைக்கப்படுது. ஸோ அழகிய சிற்பங்களும் நன்கு கலைநயமிக்க வேலைப்பாடுகளும் சேதப்படுத்தப்பட்டன. இறுதியாக என்ன ஆகுதுன்னா, விஜயநகர பேரரசானது அழிக்கப்பட்டது. ஸோ ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ இதோட முடியுது. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். என்னுடைய TNPSC ஆன்லைன் அகாடமிக்கு ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஸோ அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். ஓகே.